ஆக்சுவலா இப்ப வந்து சமீப காலங்களா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள், அதாவது நம் தமிழ் கட்சியா இருக்கட்டும் தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு கருத்தை பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஆளும் அரசாங்கத்தால வந்து அச்சுறுத்தப்படுது, அடக்குமுறை பண்ணப்படுது, கைது செய்யப்படுறாங்க. ஆனா அதே பக்கம் இவங்க வந்து நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம் சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் எச் ராஜா மேல வந்து கடந்த ஆண்டு வந்து ஒரு பிடிவாரண்ட் கொடுக்கப்படுது, அவரை வந்து ரொம்ப நாளா வந்து கைது பண்ணாம அப்படியே விடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நீங்க லாவண்யா இஷ்யூ பத்தி பேசிருந்தீங்க, அதுலயுமே வந்து அண்ணாமலை வந்து அவங்கதான் இணையதளத்துல இருக்கிற ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலையை கைது பண்ணணும்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து நடக்க மாட்டேங்குது. பட் தமிழ் தேசியவாதிகள் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இவர் சீதை மைந்தனா இருக்கட்டும் சாட்டை துருவனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் தொடர்ந்து டார்கெட் பண்ணி கைது செய்யப்படுறாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பாசிசத்தை வந்து பயங்கரமா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க மேல வந்து ஒரு சாஃப்ட் காரனா போகுது, அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. அதாவதுங்க நம்ம தொடர்ச்சியா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஆரியமும் திராவிடமும் ஒன்று ஒன்று நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டேதான் வரும். அதாவது ஆரியம் ஆரியம் ஆரியத்துடைய ஆட்சிக்கு திராவிடம் வேணும், திராவிடத்துடைய ஆட்சிக்கு ஆரியம் வேணும். இது ரெண்டு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அடிபட்டாலும் ரெண்டுக்குமேதான் பாதிப்பு, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆரியம் இருந்தாதான் அதோட குற்றங்களை காமிச்சு காமிச்சு இவங்க வந்து தமிழனை ஏமாத்திட்டு இருக்க முடியும். அதே போல திராவிடம் இருந்தாதான் இதை காமிச்சு காமிச்சு ஆரியம் ஏதாவது அரசியல் பண்ண முடியும். இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து அப்படியே நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி வெர்சஸ் திமுகங்கிற ஒரு அரசியல திமுகவே விரும்புதுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப உண்மையாவே திமுக ஒரு மாநில சுயாட்சி விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஜேபி என்னங்க கட்சி இப்ப எல்லாம் நாம் தமிழர் வளர்ந்து வந்துட்டு இருக்கு, அவங்க ஒரு மாநில கட்சி, அதிமுக இங்க இருக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான மாநில கட்சி, இப்படிலாம் மாநில கட்சிகள் தாங்க இங்க இருக்கு, பிஜேபி எங்க வளர்ந்து வருதுன்னு தான் சொல்லணும். ஆனா மாற அவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவை இயக்குவது பிஜேபி, நாம் தமிழர் கட்சியை இயக்குவது பிஜேபின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கே பிஜேபி சாயம் பூசுறாங்க. அப்படின்னா இவங்க யார அவங்களோட எதிரியா காட்ட முற்படுறாங்கன்னா பிஜேபியை தான் அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி எதிரியா காட்ட முற்படுறாங்க. அப்ப திமுகவுடைய எதிரிகள்லாம் யார பெரிய ஆளுன்னு நினைப்பா, திமுகவுடைய எதிரிகள்லாம் யார பெரிய ஆளுன்னு நினைப்பாங்கன்னா ஓ இவங்க அதிமுக பெரிய ஆள் கிடையாது, ஏன்னா அதிமுகவை கண்ட்ரோல் பண்றதே பிஜேபி தான், அப்ப பிஜேபி தான் பெரிய ஆள். அப்ப நாம் தமிழர் பெரிய ஆள் கிடையாது, நாம் தமிழரை கண்ட்ரோல் பண்றதே பிஜேபி தானா, அப்ப பிஜேபி தான் பெரிய ஆளு, அப்ப பிஜேபி தான் திமுகவுக்கு ஒரே எதிரி, அப்ப நம்ம பிஜேபியை தான் ஆதரிக்கணும்னு திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பிஜேபி பக்கம் கன்சல்டேட் ஆகிட்டு இருப்பாங்க. அப்ப திமுக பிஜேபியை வளர்க்குதா எதிர்க்குதா கொஞ்சம் யோசிங்க, வளர்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்க்குது. இது வளர்க்கறது மூலியமா திமுக என்ன பண்ணுது அப்படின்னா இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் காலகாலத்துக்கு உட்கார்ந்து திங்கலாம். இன்னைக்கு அதிமுகவோ நாம் தமிழரோ இருந்தா இந்த சிறுபான்மை ஓட்டு உடஞ்சுகிட்டே இருக்கும். பட் நாம் தமிழரும் அதிமுகவும் இல்லைன்னா சிறுபான்மை ஓட்டு அப்படியே தொக்கா வந்து மடியில விழுகும், அதை அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்து தின்னுகிட்டே இருக்கலாம், காலத்துக்கும் திங்கலாம், பிஜேபி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே வரும். ஆனா எப்ப இது நமக்கு பிரச்சனையா போகும் அப்படின்னா இந்த மாநில கட்சி என்னைக்காவது ஒரு நாள் ஊழல் ஊழல்ல எல்லாம் நமக்கு எல்லாம் வந்து திராவிட இயக்கங்களுக்கு கைவந்த கலைங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்ப இந்த ஊழல்ல இந்த திராவிட இயக்கம் இந்த திமுக என்னைக்காவது ஒரு நாள் அம்பலப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் திமுக ஆட்சியை ஒழிக்கணுங்கிற நிலைப்பாட்டுல எதிரிக்கு வாக்கு செலுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்ப ஆப்ஷன் பிஜேபி மட்டும் இருக்குன்னு வைங்க, பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடும். சோ பிஜேபி ஆட்சி பிடிக்க வைக்கிறதுக்கு மறைமுகமா உட்காந்து வேலை செய்யறது வேற யாரும் கிடையாது, திமுக தான், திமுக தான் வேலை செய்யுது. இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு, திமுக இல்லைன்னா அதிமுகன்னு இருக்கு. இது ரெண்டுலயும் நமக்கு ரெண்டு கட்சியிலுமே நமக்கு பிரச்சனை இருந்தாலும் ரெண்டுமே மாநில கட்சிகள். ஆனா நாளைக்கு பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா அது ஒரு தேசிய கட்சி, அது ஒரு பாசிச கட்சி. அப்ப அது 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 எப்படி இருக்கும் நமக்கு, அது எந்த மாதிரியான ஒரு இதுல நிலையில போய் மாட்டோம். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம உள்வாங்கிக்கணும். அப்ப இங்க திமுக உடைய அல்டிமேட் அஜெண்டாவே பிஜேபி வளர்க்கறது தான். பிரசாந்த் கிஷோர் திமுக ஜெயிக்கணும்னாங்க வேலை செய்வாரு, கொஞ்சம் யோசிங்க. பிரசாந்த் கிஷோர் போன்ற பிராமணர்கள் திமுக உடைய அஜெண்டாக்காக வேலை செய்பவர்களா, ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்காக வேலை செய்பவர்களா? திமுகவை வளர்த்து விடுவதன் மூலமாக திமுகவுக்கு எதிரியாக பிஜேபியை இவர் வளர்த்து விடுவாரு. திமுகவை இந்து மக்களுக்கு விரோத சக்தி போல கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக பிஜேபி தான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்சல்டேட் ஆகும். அப்ப பிஜேபியை வளர்க்கக்கூடிய திட்டம் என்பது திமுகவுடைய திட்டம் தான், அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நம்ம அதில் நம்ம வந்து ரெண்டுக்கு நடுவில் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கனால நமக்கும் பிஜேபி சாயத்தை பூசுறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். நீங்க எதை பேசுங்க, ஆர்எஸ்எஸ் காரன் நீங்க தான், ஆர்எஸ்எஸ் கால் சேர்த்துறீங்க நீங்க தான், எல்லாரும் ஆர்எஸ்எஸ் காரன் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லி ஆர்எஸ்எஸ் கால் சேர்த்துட்டு இருக்கீங்க. எவனும் போகாது இருக்கணும் கூட இவங்களே ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க போல, நீங்க சேர்த்துட்டு போல. அப்ப
திராவிடம் தான் பிஜேபியை வளர்க்குது. அது அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நம்ம திராவிடத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம், ஆரியத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம். திராவிடத்தையும் ஒரே மாதிரி தான் அடிக்கணும், ஆரியத்தையும் ஒரே மாதிரி தான் அடிக்கணும், ரெண்டையும் சேர்த்து தான் அடிக்கணும். இப்ப ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக செயல்படுவோம் செயல்படுவோம் சொன்ன கூட்டம், ஜக்கி வாசுதேவ் நாளைக்கு மார்ச் மாசம் சிவராத்திரி நடத்த போறாரு, என்ன பண்ண போறீங்க? இங்க 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 வந்து தமிழ்நாட்டுல அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க, அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க, ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஜக்கி வாசுதேவ் முடக்கலாம்ல? ஏன் உங்க கையில தான் இருக்கே, கைவசம் இருக்க கொரோனா நாடகம், கொரோனா காரணம் காட்டினாச்சு நீங்க அதை செய்யலாம்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப அங்க வளரணும் பிஜேபி, தமிழ்நாட்டுல வளரணும். ஜக்கி வாசுதேவ் பாராட்டு மாடலே அனுப்புறாரு ஸ்டாலினுக்கு, நல்லா இருக்குங்க ஆட்சி அப்படின்னு. அது என்ன தமிழக அரசு சொல்லுது, ஜக்கி வாசுதேவ் நிலங்களை ஆக்கிரமிக்கல அப்படின்ட்டு ஆர்டிஐ வருது. அப்ப இது இதெல்லாமே பிஜேபிக்கு சாதகமான அரசியல் தானே? நான் என்ன கேட்கிறேன், தீட்சிதர்கள் ஏன்பா கைது பண்ணல? ஏன் தீட்சிதர்கள் கைது பண்ணல? ஒரு பிசிஆர் சட்டம் நீங்க சொல்றீங்களா, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு ஒருத்தர் மட்டும் கைது பண்ணா அவர் சீமான் தான் அப்படின்னு சொல்லி பேச தெரியுதுல? பிசிஆர் சட்டம் போட்டு கைது பண்ணாம இருக்கீங்கன்னா நீ யாரு? சங்கிக்கு என்ன பண்ற? நீ சங்கி ஏன் காப்பாத்துற? ஏன் பிசிஆர் தமிழ் சமூகத்தை சார்ந்த பறையர் சமூகத்தை அவ்வளவு இழிவா பேசுறாங்க தீட்சிதர்கள் அப்படின்னா, அந்த தீட்சிதர்கள் மேல ஏன் இன்ன வரைக்கும் கைது நடவடிக்கை நடத்தப்படல? பிசிஆர் சட்டம் போட்ட பின்பும் ஏன் கைது நடவடிக்கை எடுக்கப்படல? ஏன் திமுக அரசு பயப்படுகிறது?